துரோணரின் பிறப்பின் ரகசியம். மகாபாரதத்தில் எத்தனையோ கிளைக்கதைகள் புதைந்து கிடக்கின்றன. எத்தனையோ கதாபாத்திரங்களின் பிறப்புகள் கூட இரகசியமானதாக இருக்கின்றன. பாண்டவர்களுக்கும் சரி, கௌரவர்களுக்கும் சரி, குருவாக இருந்து பல வித்தைகளை சொல்லிக் கொடுத்த ஆசான் துரோணாச்சாரியாரின் பிறப்பு கூட சுவாரஸ்யமானதே. நவீன காலத்தில் குழந்தை கருத்தரிப்பது போல் மகாபாரத காலத்திலேயே பல இடங்களில் இந்நிகழ்ச்சிகள் நடந்தேறின. ஆசான் துரோணாச்சாரியாரின் பிறப்பு கூட அப்படியே. ஒருநாள் பரத்வாஜ முனிவர் இறைவனுக்கு பூஜை செய்து வழிபடுவதற்காக தயாரானார். அருகே உள்ள கங்கையில் குளிக்கச் சென்றார். அப்போது அங்கே ஓர் அழகான அப்சரஸ் பெண் கங்கையில் குளித்து கொண்டிருப்பதைக் கண்டு மயங்கினார். கங்கையில் குளித்து கொண்டிருந்த கிருதாஜி என்ற அப்சரஸ் தன்னை ஓர் ஆண்மகன் பார்த்து கொண்டிருப்பதை அறிந்தாள். அப்பெண் தன்னை கண்டதும் நாணத்தால் தலை குனிந்ததையும் பார்த்த பரத்வாஜர், பெண் எவ்வளவு பேரழகாக இருக்கிறாள் என மனதிலேயே ஆசை கொண்டார். பரத்வாஜர் ரசித்து பார்த்ததால் கிருதாஜி அப்சரஸ் உடனடியாக இடுப்பில் துணியை சுற்றி கொண்டு வேகமாக வெளியேறினாள். ஈர உடையில் இருந்த அப்பெண் தன்னை கடந்து போவதைக் கண்டார். இதனால் பரத்வாஜரின் உயிர்நீரானது வெளியேறியது. பரத்வாஜர் அவ்வுயிர்நீரை உடனே ஒரு மண்குடுவையில் சேகரித்து அதனை ஆசிரமத்திற்கு எடுத்துச் சென்று ஓர் இருட்டறையில் வைத்தார். நாளடைவில் மண்பானையில் இருந்த உயிர்நீர் உயிர் பெற்று குழந்தையாக உருவெடுத்தது. அப்பானையில் இருந்து உருவான குழந்தை என்றபடியால் அக்குழந்தைக்கு துரோணர் என பெயரிட்டார்.